கொடைக்கானலில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் மாநில குழு கூட்டம் தனியார் தங்கும் விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட தலைவர் பால் செல்வராஜ் தலைமை வகித்தார். கூட்டத்தில் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் கலந்து கொண்டு பேசுகையில், முல்லை பெரியாறு அணை உறுதியாக உள்ளது என கேரள முதல்வர் தெரிவித்துள்ளார். ஆனால் அணையை ஆய்வு செய்வதற்கு தமிழக அதிகாரிகளை அனுமதிக்க மறுக்கின்றனர். கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போன்ற மலைவாசஸ்தலங்களை பாதுகாக்க வேண்டும். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விதிமுறைகளை மீறி இயற்கையை அழைத்து வானளாவிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு அதில் வணிக ரீதியாக தங்கும் விடுதிகள் செயல்படுகிறது. இதனால் இயற்கை அழிந்து வருகிறது. இவற்றை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கொடைக்கானல் பகுதியை மக்கள் வசிக்கும் இடம், வனவிலங்குகள் வசிக்கும் இடமாக இருப்பதற்கு மறுவரை அளவீடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழக அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில பொதுக்கு கூட்டம் நடைபெற்றது. கொடைக்கானல் இயற்கை சூழலையே சீர்குலைக்கிற விதத்தில் வரம்பு மீறி வானளாவிய சொகுசு விடுதிகள், குடியிருப்புகள் கட்டி இதனுடைய இயற்கையை அளித்திருக்கிறார்கள். அதனை முறைப்படுத்துவதற்கு தமிழக அரசு கொடைக்கானல் மட்டுமின்றி ஏற்காடு, கொல்லிமலை, ஊட்டி வரையிலும் மலை வளங்களை பாதுகாப்பதற்கும் இயற்கை பாதுகாப்பதற்கும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.